இந்த பாடல் பட்டினத்தாருடைய வாசகத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த கருத்தை வைத்துக்கொண்டு இந்த பாட்டை எழுதியிருக்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விடி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாபமே. இவர் இதெல்லாம் சொல்லிவிட்டாரு. முதல்ல எல்லாத்தையும் சொல்லி பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாபமே அதை மாத்திரம் அவாய்ட் பண்ணிக்கிட்டார். நான் கேட்டேன், பட்டினத்தான் சொல்லியிருக்காரு ஐயா, செஞ்ச பாவ புண்ணியம் கூட வரும்னுட்டு நீங்க ஏன் கடைசி வர யாரோன்னுட்டு எழுதுனீங்க அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர் பதில் சொன்னார், அந்த வார்த்தையை சொல்வதற்கு அருகதை பட்டினத்தானுக்கு தான் உண்டு, எனக்கு இல்லைன்னார். ஏன்னா பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறவன் அந்த பாவ புண்ணியத்தின் பிரகாரம் வாழ வேண்டி இருக்கிறது. இவர் சொல்றாரு, நான் எப்பவுமே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன், போதை மருந்துகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நான் போய் பாவ புண்ணியத்தை சொன்னா ஒத்துக்குவாங்க ஜனங்க, அதனால அவரவர்கள் பாவ புண்ணியத்தை அவரவர்களே அனுபவிச்சுக்கிறங்க, கடைசி வர யாரோன்னு எழுதிட்டேன்ட்டு கண்ணதாசன் அழகாக பதில் சொன்னார். அந்த ஒரு பாடல் வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய உடல்நிலை வீக் ஆயிடும். நாம சொல்றதெல்லாம் இந்த அங்கங்கள் செய்யாது. அந்த அளவுக்கு வந்த பிறகு இந்த பாடலை கேட்டா ரொம்ப இனிக்கும். பசியோட இருப்பவனுக்குத்தான் உணவினுடைய அருமை புரியும். அந்த கருத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ பாதகாணிக்கை என்ற படத்தில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன என்ன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. I'm not afraid.
தொட்டிலுக்கு கண்ணும் தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு தண்ணி பட்டினிக்கு தீனி கெட்ட பிம்பியா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி கடைசி வரை யாரோ கடைசி வரை சென்றவனை சென்றவனை கேட்டால் நீயும் வந்து விடு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ